Hello guys, my name is Koushik and welcome back to LetCode. So video pottu minadi oru kuttiyana good news. So iniki vandha nama channel vandu 2k subscriber vandu reach a irukom, rombave happy a irukku. Ellame ungalku dhaan credits full away. So thank you so much ena nambi channel subscribe pannadhukku. Kandipa ungalku helpful a irukum nenikiren. Adhe samayathila enakkum oru growth vandha nencha adhum romba happy a irukku. Okay, so ipa video kulla poyidalam. So first வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் எஞ்சில அனோடேஷன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். அது வந்து டெஸ்ட் எஞ்சில இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் இருக்கு, லிசனர்ஸ், அதுக்கப்புறம் ரீரன், ஹவு டு ரீரன், ஃபெயில் டெஸ்ட் கேசஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸ் இருக்கு அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் குரூப் என்ற கான்செப்டும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் எஞ்சி அப்படியே பாஸ் பண்ணுவோம், நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அனோடேஷன்ஸ் லேர்ன் பண்ணதெல்லாம் எங்கெல்லாம் வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலில் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீடெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணிடுவேன். ஃப்ளோ மேபி அங்கே எங்கே உங்களுக்கு என்னடா இவன் மாறி மாறி போகிறான் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும், பட் நான் இப்படி தான் லேர்ன் பண்ணேன் அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை பார்த்துலாம், அதுக்கப்புறம் கோடிங்க்கு வந்து போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரௌசர் ஸ்டாக் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது, நான் ஓனாலாம் டைப் பண்ணல, அங்கே இருந்தது நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் ஆல்சோ நான் எஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம்ன்ற வார்த்தையில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏன்னாக்கா நம்மளோட எக்லிப்ஸில் போனோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல், இது எதுலேருந்து வருது அப்படின்னா மேவன் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் டைப் நம்ம மேவன் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ மேவன் அதுலேருந்து வருது. இந்த ஃபார்ம் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான், ஸோ பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலுக்கு ஒரு அப்ரிவேஷன், அதாவது ஃபார்ம் அப்படின்னா பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் பேட்டர்ன் இன் செலினியம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி வந்து கிரியேட் பண்ணி நம்ம வெப் எலிமெண்ட்ஸ் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணலாம். எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இதனால் இன்னொன்று யூஸ்ஃபுல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஆப்வியஸாக கோட் டூப்ளிகேஷன் வந்து அவாய்ட் பண்ணோம் அண்ட் டெஸ்ட் கேஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணோம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஒரு பேஜோட ஆப்ஜெக்ட்ஸ் எழுதும், அதாவது வெப் எலிமெண்ட்ஸ் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக என்ன ஆக்ஷன், அந்த பேஜில் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட்டை கிளிக் பண்ண போகிறோம் இல்லை ஒரு சைன் அப் ஃபார்ம் ஒரு ஃபார்மை வந்து சைன் அப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எழுதி வைப்போம். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கும், அது வந்து ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அது ரெண்டு மூணு விதத்தில் பண்ணலாம். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ளே தான் எதுவும் அவசியம் கிடையாது, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எக்ஸல் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஜேசன் ஃபைல் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பேஜோட ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதி வைப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லெட்கோ டாட் இன் அந்த வெப்சைட்டில் நம்ம லெட்ஸ் கோ கிளிக் பண்ணிட்டு கெட் மீ இன், அதாவது இன்புட்டில் இருக்கிற கெட் மீ இன் கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் கேஸ் வந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஃபுல் நேம் என்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் கீபோர்ட் டேபு, டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அஞ்சு டெஸ்ட் கேஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ திருப்பியும் வேற ஒரு கிளாஸ் ஃபைலில் திருப்பியும் லெட்ஸ் கோ கிளிக் பண்ணி, அதாவது இதே வெப்சைட்டை லோட் பண்ணி லெட்ஸ் கோ கிளிக் பண்ணி பட்டனில் இருக்கிற கெட் மீ இன்னை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறோம், இந்த டெஸ்ட் கேஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எகெயின் வந்து லெட்ஸ் கோ கிளிக் பண்ணி செலக்டில் இருக்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டெஸ்ட் கேஸ் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரீ கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம வரோம். ஸோ இதை வந்து நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் இல்லாமல் இப்போ நம்ம டெஸ்ட் எஞ்சில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நார்மலாக கிளாஸ் யூஸ் பண்ணி மெயின் மெத்தடோ இல்லை டெஸ்ட் எஞ்சியோ வச்சு பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரோம் டிரைவருக்கு எழுதுவோம், கெட்டில் வந்து லெட்கோ டாட் இன் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கோ கிளிக் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வந்து ஐடி இருக்கலாம், நேம் இருக்கலாம், கிளாஸ் நேம் இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் பேஸில் எக்ஸ்பாத் எழுதியிருப்போம், ஏதாச்சும் ஒரு லொக்கேட்டர் யூஸ் பண்ணி ஆஃபீஸாக கிளிக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து ஒன்று போனோம். ஸோ நம்ம ஒரு 10 டெஸ்ட் கேஸ் இருப்போம்னு வச்சுக்கோம். ஸோ 10 டெஸ்ட் கேஸ்லையும் வந்து நம்ம இந்த லெட்ஸ் கோவை கிளிக் பண்ணிட்டு தான் வரோம். இப்போது டெவலப்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து டெவலப்பர் இல்லை பிஸ்னஸ் ரிக்குயர்மெண்ட் வருது, லெட்ஸ் கோ வந்து வரக்கூடாது, இதுக்கு பதிலாக வந்து என்டர் இல்லை கம்ப்ளீட் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிட்டாங்க. சப்போஸ் லொக்கேட்டர் வந்து மாற்றிட்டாங்க, இல்லை டிசைனே மாற்றுறாங்க, பேக்ரவுண்ட் கலர்லாம் மாற்றுறாங்க அப்படின்னா கிளாஸ் நேம்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 10 டெஸ்ட் கேஸில் இந்த பட்டன் வந்து ஹேண்டில் பண்ணி வச்சுருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த 10 டெஸ்ட் கேஸ்லேயும் போயிட்டு இப்போ நான் போயிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் இந்த வெப் எலிமெண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த வெப் எலிமெண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்போ 10 டெஸ்ட் கேஸ் இருக்குது, 10 கிளாஸ் இருக்குது அப்படின்னா 10 இடத்துலையும் நான் சேஞ்ச் பண்ணோம் கரெக்டாக. இப்போது ஒரு அப்ளிகேஷன் அண்டர் டெஸ்ட் ஏயூடி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அப்ளிகேஷன் அண்டர் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் சேஞ்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸ்ப்ரிண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் இந்த ஸ்ப்ரிண்ட்ல நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், பட் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்ல அது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது அந்த மாதிரி இருக்கும் போது அவியஸாக நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து கோட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேயா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாவில் நம்ம ஒரு மெத்தட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருவோம் கரெக்டாக. ஸோ ஒரு மெத்தடு ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணுறோம், ஒரு வாட்டி எழுதிட்டு அந்த மெத்தடை நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ 10 டெஸ்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா 10 டெஸ்ட் கேஸ்க்குள்ளேயும் 10 வாட்டி மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். மெத்தட் ஒரு வாட்டி தான் எழுதுவேன், பட் அதை வந்து நான் 10 வாட்டி வந்து கால் பண்ணுறேன். இப்போ அந்த மெத்தடுக்குள்ளே நான் ஒரு வாட்டி சேஞ்சஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக 10 இடத்துலையும் அந்த சேஞ்சஸ் வந்து அடாப்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு கிளாஸ்க்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு மெத்தட் எழுதுவீங்க, மெத்தடுக்குள்ளே வெப் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு என்ன கிளிக் ஆக்ஷனோ இல்லை சென் கீஸ் எது பண்ணுமோ அதை வந்து எழுதி வச்சுருவோம். அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஃபங்க்ஷனை நான் மற்ற இடத்துலையும் கால் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, ஈஸியாக கோட் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ எதனால் சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெத்தட்குள்ளே போயிட்டு அங்கே சேஞ்சஸ் பண்ண அது மற்ற எல்லா இடத்துலையும் வந்து சேஞ்சஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலோட கான்செப்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் வந்து நம்மளோட லெட்கோட் வெப்சைட். ஓகே, ஏயூடி அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெட்கோட் வெப்சைட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்குல்ல, ஸோ இந்த மேலே வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹெட்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பேஜ்குள்ளே போனாலும் அந்த ஹெட்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஹெட்டர் அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடிங் செக்ஷன் ஒன்று இருக்குது, ப்ராக்டிஸ் சைட் செக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ கோடிங்ன்றது இந்த வாட்ச் வீடியோஸ், ஆக்சுவலி கோடே வராது, வீடியோஸ் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ வீடியோஸ் செக்ஷன் ஒன்று இருக்குது, ப்ராக்டிஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இப்போ ப்ராக்டிஸ் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேஜஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனி கிளாஸஸில் போடுவோம். ஓகே. இப்போது நம்ம ஹெட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஹெட்டரில் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது இது பிளேயர் ஐட்டு, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இல்லை டெக்ஸ்ட் பாத், ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேரியஸ் பேஜஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் வேறு வேறு பேஜ் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து சைன் அப் எடுத்துக்கலாம். சைன் அப்பில் வந்து சைன் அப்ன்றது ஒரு தனி கிளாஸ் ஃபைலாக வைக்கணும். ஓகே. ஸோ சைன் அப்புள்ள போனோம் அப்படின்னா என்ன வருது? ஸோ சைன் அப் பேஜ், நேம் வருது, இமெயில் வருது, பாஸ்வேர்டு வருது, அண்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வருது. அது கூட வந்து சைன் அப் பட்டன் அப்படின்னு ஒன்று வரும். கரெக்டாக? ஓகே சார், சைன் அப் பட்டன் வரும். ஸோ இந்த 5 எலிமெண்ட் வந்து இந்த பேஜ்குள்ளே இருக்குது. ஸோ நேம், இமெயில், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு செக் பாக்ஸு, அதுக்கப்புறம் சைன் அப் பட்டன். ஸோ 5 ஃபீல்டு இருக்குது. அதே மாதிரி சைன் இன்குள்ளே போனோம் அப்படின்னா இமெயில், பாஸ்வேர்டு அண்ட் அடிஷ்னல் டு தட் சைன் இன் பட்டன் வந்து வரும். கரெக்ட். ஸோ சைன் இன் பிடிஎன். ஓகே. ஸோ 3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒரு ஒரு கிளாஸ்க்குள்ளே அந்த பேஜ்குள்ளே என்ன இருக்கு, என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ள ஃபைல், கிளாஸ் ஃபைலுக்குள்ளே எழுதி வச்சுப்போம். அண்ட் அது ரிலேட்டடாக எல்லாம் ஒரு ஆக்ஷனும் வந்து மெத்தடாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்டர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், என்டர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், இதுக்கு ஒரு வந்து ஃபங்க்ஷன் எழுதலாம். ஓகே. ஸோ இது வந்து சைன் அப்ன்றது என்னோட டெஸ்ட் கேஸ், அதனால நான் எத்தனை ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ சைன் அப் பண்ணிட்டு நான் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸில் போயிட்டு இந்த மாதிரி ஹெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த 5 மெத்தட், இந்த 5 மெத்தட் நான் கால் பண்ணுமா கேட்டிங்கன்னா கால் பண்ண அவசியம் கிடையாது. வெறும் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெத்தட் கால் பண்ணோம். அந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லா மெத்தட்ஸ் வந்து உள்ளே கால் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ ஒரு மெத்தடுக்குள்ளே நீங்கள் இன்னும் ஏகப்பட்ட மெத்தட் வந்து ஆஃபீஸாக கால் பண்ண முடியும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் கோடிங் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா அதுவே போதும். புரியல அப்படின்னா குட்டியாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு எலிமெண்ட்ஸ், ஒரு பேஜில் இருக்கிற இல்லை ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ளே எழுதுவோம். அந்த எலிமெண்ட்ஸ் வச்சு அதில் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம், சென் கீஸ் பண்ண போகிறோம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோமோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மெத்தடில் வந்து எழுதுவோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள் லாஜிக். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன தெரியணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸி, ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட். ஒரு மெத்தடு, ஒரு கன்ஸ்ட்ரக்டரு, ப்ரைவேட் வேரியபிள்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே. ஸோ மற்ற செலினியம்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் எலிமெண்ட் எப்படி பண்ணுறது, டிரைவர் வந்து எப்படி இன்வோக் பண்ணுறது, அது எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வச்சு நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோடிங் சைடு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.